வணக்கம். செல்வ வசிய ரகசியம், செம்பருத்தி பூவின் தாந்திரீக வசியம். இந்த வசிய முறை மேலை நாடுகளில் பழங்காலத்தில் கடைபிடிக்கப்பட்டு வந்த ஒரு முறையாகும். இதை இரண்டு முறையில் செய்யலாம். ஒன்று, உங்கள் விருப்பம் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அதை ஒரு சிறிய வெள்ளை பேப்பரில் எழுதி அதை சுருட்டி ஒற்றை செம்பருத்தி பூவின் நடுவில் வைத்துவிட வேண்டும். குறிப்பாக அந்த மலரை செடியில் இருந்து பறிக்கக்கூடாது. செடியில் இருக்கும் பூவின் நடுவில் எழுதி வைத்துவிட வேண்டும். இரண்டு, அவ்வாறு இயலாதவர்கள் செம்பருத்தி பூவை பறித்து வந்து தெய்வீகம் சம்பந்தப்பட்ட புத்தகத்தின் உள்ளே இந்த மலரை வைத்து மூடிவிடுங்கள். பிறகு சில நாட்கள் கழித்து அந்த மலர் காய்ந்து மெல்லிய பேப்பர் போல் இருக்கும். அதில் உங்கள் ஆசை, வேண்டுதல், விருப்பம், லட்சியம் எதுவாக இருந்தாலும் அவற்றை எழுதி அந்த புத்தகத்தின் உள்ளேயே வைத்து மூடி வையுங்கள். உங்கள் வேண்டுதல் விரைவில் நிறைவேறும். அவ்வாறு வேண்டுதல் நிறைவேறிய பின் அந்த மலரை நெருப்பில் இட்டோ அல்லது வேறு வகையிலோ இயற்கையோடு கலந்து விடுங்கள். இதை செய்வதன் மூலம் அனைத்து காரியங்களும் சித்தியாகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மேலும் பயனுள்ள செய்திகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.